இன்னைக்கு நாட்டுக்கோழி சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல எண்ணெய் ஊற்றியாச்சு, அடுத்து கடுகு போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். பச்சை வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வெங்காயத்தை நல்லா வணக்கிங்க, நல்லா வணக்கி வச்சுக்கோங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஜீரகம் 2 ஸ்பூனு, சோம்பு 2 ஸ்பூனு, கொத்தமல்லி 2 ஸ்பூனு, மிளகாய் 2, இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கிற பவுடர் இருக்குது கிரேவிக்கு. இது பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமாயிருச்சு, கருப்பு போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த வச்சுருக்க தக்காளி போட்டுக்கலாம், 3 தக்காளி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தேவையான மிளகு தூள் போட்டுக்கலாம். இப்போ தேவையான கொத்தமல்லியும் போட்டுக்கலாம், நல்லா கெட்டியாக இருக்கும் கிரேவி பார்த்தீங்கன்னா. எவ்வளோ கொத்தமல்லி தூள் போடணுமோ அந்தளவுக்கு கெட்டியாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டை போட்டுக்கலாம். இப்போ இப்போதான் இஞ்சி பூண்டை போடணும், அப்போதான் பார்த்தீங்கன்னா தீயாமல் இருக்கும், நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வாசமும் நல்லாயிருக்கும். தேவையான அளவு சிக்கன் மசாலாவும் போட்டுக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சிக்கன் மசாலாவும் போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், அரைச்ச வெங்காயம் நல்லா இந்த கிரேவி நல்லா கிளறிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பவுடர் செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, மல்லி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இதெல்லாமே அரைச்சி வச்சு அதை போட்டு மிளகு எல்லாம் அரைச்சதும் பவுடர் கொட்டி அதையும் நல்லா வணக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கனை போட்டு நம்ம கிளற ஆரம்பிச்சுக்கலாம். பச்சை சிக்கனாக இருந்தாலும் சரி, இல்லைனா வேக வச்ச சிக்கன் இருந்தாலும் அந்த சிக்கனை போட்டு அந்த மசாலாவோட நல்லா வதக்கினோம்மா கிரேவி டைட் ஆகிரும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிரேவி டைட் பண்ணோம்மா பாருங்கள் எப்படி இருக்கு, பாருங்கள் நல்லா வாசமாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்கள் நாட்டுக்கோழி செட்டி நாடு கிரேவி பாருங்கள் என்ன மனமாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம, அதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டோமா, தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சோமா கிரேவி நல்லா டைட் ஆகிரும். இட்லிக்கும் சாப்பிட்லாம், சாம்பார் சாப்பாட்டுக்கும் சாப்பிட்லாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்களா கிரேவி நல்லா லைட் ஆகிடும், சூப்பராக இருக்குது கிரேவி பார்த்தீங்கன்னா, நல்லா டேஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டில் இருக்குது கிரேவி, நல்லா வெந்துடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. இனிமேல் நம்ம சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா. கொத்தமல்லி போட்டாச்சு, அவ்வளோதான், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நாட்டுக்கோழி செட்டி நாடு கிரேவி ரெடி. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு சமைச்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது. Thank you.